ஹலோ பிளேடர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேப்ளேடில் இருக்க வெரியாரிஸ் அந்த லெஜண்ட் பீதை இன்றைக்கி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் பீஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எப்படி இருக்குன்னா இருங்க, இதுக்கு ரொம்ப ஃபோக்கஸே ஆக மாட்டேது. ஸோ நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தொண்டை தான் கேட்டிருச்சு. சுகேஷ். ஸோ இது எப்படி வந்து மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அட்டாக் டைப் அண்ட் டிஃபென்ஸ் டைப் அந்த மாதிரி மேக் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தமாரி மூணு இது இருக்குது தெரியுமா. இப்போ அது வந்து உள்ளே போகும். ஓகேவா, இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மூணு ஷீல்டு, இங்கே ஒரு வெரியார் ஷீல்டு, அங்கே ஒரு வெரியார் ஷீல்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அது உள்ளே போகுது. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி உள்ளே போகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த உள்ளே போகுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது உள்ளே போயிட்டு விடும்போது கரெக்டாக வெளியில் வர மாதிரி, அதாவது ஆனிமில் வர மாதிரி வெரியார் ஷீல்டு அந்த மாதிரி வைங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காமல் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இழுத்தா வச்சுக்கோங்க, அது வருது, அந்த பார்ட் மட்டும் கொஞ்சம் வர மாட்டேது. ஸோ இது வரலை. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் வரைய மாட்டேதுக்கு ஈஸி தான், எவ்வளோ இழுத்துட்டு இருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிசர் இருந்துச்சு, சிசரை வச்சு பிடிச்சி இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தேன், வரைய மாட்டேன்ச்சு, அப்புறம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ கேவலமாக இருக்குது நடுவில் ட்ராயிங்கு, அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்புறமேட்டு. ஸோ இப்போ வந்து இந்த தெரியும் உங்களுக்கு, அந்த தின் லேயரில் அந்த இடம் மட்டும் குண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுல இன்னொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு விட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தின் லேயர் வந்து எடுத்துக்கோங்க, அந்த தின் லேயரை இதோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, அது அப்படியே டெப் அது கம் போட்டு விட்டிருங்க. இப்போ லுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க, அது ரெண்டு கார்ட்போர்ட் பீஸும் இது கீழே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வந்து விட்டுருங்க. இதோ இந்த மாதிரி வந்து இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இதோ அந்த மாதிரி திக்காக இருக்கணும், கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த இதோட சேர்த்து ஒட்டி விட்டுறாதீங்க. ஸோ இப்போ கீழே ஒரு ரெண்டு ரவுண்டு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, அந்த ரெண்டு ரவுண்டையும் கீழேயே ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, இப்படி ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும், தடிஸாக வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வேற யாரு வந்து வேறு லெவலில் ரெடி ஆச்சு. இப்போ சைடில் இங்கே பாருங்க, அப்படி ஆகி இப்படி உள்ளேயே போகாமல் இருந்துச்சு, அதை நீங்கள் கொஞ்சோண்டு ரெடி பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே போகிற மாதிரி. ஓகே, எந்த வந்து உள்ளே வந்து போகுது, எந்த வந்து கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது, உங்களுக்கு வந்து உள்ளே போதா உள்ளே போலையான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து சூப்பராகவே இருக்குது பேப்ளேடு. ஸோ கூடிய சீக்கிரம் ஃபோர் சீசன் பேப்ளேட் வச்சுக்கலாம், சண்டை வைக்கலான் இருக்கேன். ஸோ அதை பார்க்கணும்னு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதில் ஜெயிக்குதுன்னு எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பார்த்திங்களா, வெரியாரிஸு ரெடி. சைட்லலாம் டேப் போட்டு அழகாக பண்ணிட்டு வந்திருக்கேன், அந்த சைடை மட்டும் டேப் போட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு பார்ப்பீங்க, சூப்பராக இருக்குது, கரெக்டாகவே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் படிக்கிங்க. ஸோ செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நடுவில் மட்டும் டேப் போட்டு ஒட்டிடலாம். ஸோ ஓகே, ஒட்டியாச்சு. ஸோ ப்ளீஸ் இந்த மாதிரி நான் கொஞ்சம் ஜாலியாக இல்லாமல் பேசட்டுமா இல்லை ஜாலியாக பேசணுமான்னு கமெண்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எப்படி பேசணும்னு நான் கொஞ்சம் பண்ணி காமிப்பேன் அதுக்கு தான். ஸோ திரும்பியும் கடுப்பாயிடுச்சு, அது வரைய மாட்டேன்ச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு திரும்பியும் சிசரை வச்சு பிடிச்சி இழுத்தேன். ஸோ வந்துடுச்சு. ஓகே, இப்போ பார்த்துருப்பீங்க வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த லேயர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட் ஷீட் இருக்குது பெருமா, அதை எடுத்து கீழே வைக்கணும். இந்த மாதிரி வச்சிடவே வச்சிடாதீங்க கைஸ். நீங்கள் என்ன பண்ணால் வாட்டர் பாட்டில் கேப் வச்சுருங்க. இப்படி வச்சு தான் எனக்கு கேவலமாக ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ். அப்புறமேட்டு நம்ம ஃபேண்டம் மூடி எனக்கு வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த டிப் அதை பிடிங்கிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன், அதுக்கு வேறு டிப்பு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொஞ்சம் லுக்கு நல்லாவே இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் சரியாக சுத்தையே சுத்தாது கைஸ். அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் வந்து டேப் போட்டேன், சில டேப் போட்டு சுற்றி பார்த்தேன், சுற்றிச்சு. ஆனால் லான்ச் எலிஃபிக்ஸ் ஆகி சரியாகவே சுற்றலை. ஸோ என்ன பண்ணேன்னா, வாட்டர் பாட்டில் மூடி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் காமிக்கலன்னு நினைக்கிறேன், இதில் காமிக்கல பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஆகுது. ஆனால் சுற்றுது ஆனால் லைட்டாக சுற்றுது பார்த்திங்கன்னா, அந்த கீழே இருக்கிறது மட்டும் பண்ணோம். சரி வாங்க, இப்போ ஸ்டேடியத்தை வந்து மாற்றலாம். அண்டகசம் அபகசம் ஓகே மாறிச்சு. இப்போ வந்து ஸ்டேடியமோட ஒரு பேப்ளேடு வந்திருக்கு. என்ன பேப்ளேடு? ஓகே, ஃபேண்டம் ஓரியான் போடு தைக்கிற. சரி, ஃபேண்டம் ஓரியான் வந்து வந்திருக்கு. இப்போ அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, 3, 2, 1, 3 சொல்லி அடி. ஓகே போகுது, நல்லாவே சுற்றுது, செம்ம ஸ்பீடு சுற்று. அந்த பழைய இது அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு தெரியுமா, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது தான், சூப்பராக சுற்றுது. ஸோ இப்போ வெரியாரிஸை வந்து விட்டு பார்க்கலாம்.
ஓகே, அது கீழே வாட்டர் பாட்டில் மூடி போடுறது உங்களுக்கே தெரியும். போட்டுப்பேன் பாருங்கள், சரியாகவே சுத்தாது. ஆ, அந்த மாதிரி சுற்றிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா, தெரியும் ரொம்ப கேவலமாகவே சுற்றிட்டு இருந்துச்சு. சரி, நான் என்ன பண்ணேன், வாட்டர் பாட்டில் மூடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் மூடி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ கஷ்டப்பட்டு எப்படியோ வெரியாரிஸ் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வருது டெத்து குவான்சி கோனலா கானல்னு நினைக்கிறேன், எதுனே தெரில, வாயிலே நினைய முடியாது இந்த பேர். ஸோ ஓகே கேசி, வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு, பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், பிடிங்க டிஸ்லைக் பண்ணுங்கள், சேனல் மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பாய் பிளேடர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம், பாய்.